சேலம் மாவட்டம் திருமலைகிரி பகுதியில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்குள் பட்டியலின மக்கள் சென்று அம்மனை தரிசனம் செய்ய ஒரு தரப்பினர் தடை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தடையை மீறி கோவிலுக்கு நுழைந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் அந்த இளைஞரை சூழ்ந்து கொண்ட ஊர் மக்கள் கடுமையான வார்த்தைகளால் வருத்தெடுத்துள்ளனர். அப்போது அங்கு நின்றிருந்த சேலம் தெற்கு திமுக ஒன்றிய செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான மாணிக்கம் என்பவர் பட்டியலின இளைஞரின் நெஞ்சை பிடித்து வெளியே தள்ளியுள்ளார். அத்துடன் இல்லாமல் அந்த இளைஞர் மற்றும் அவரது தந்தையை காதில் இருந்து ரத்தம் வரும் அளவுக்கு தரமற்ற வார்த்தைகளால் திட்டி தீர்த்துள்ளார். அதன் பிறகும் ஆவேசம் தணியாத அந்த திமுக நிர்வாகி அங்கு நின்றிருந்த தாழ்த்தப்பட்ட மக்களை பார்த்து, இவர்களெல்லாம் ஆட்கள் இல்லையா? இவர்களுக்கு தெரியாததை நீ செய்கிறாயா? சோறு தண்ணி இல்லாமல் செத்துப்போயிடுவ பார்த்துக்கோ என கூச்சலிட்டுள்ளார். மேலும் எல்லாரையும் காலி பண்ணி விடுவேன் என்றும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த கோயில் 18 பட்டிக்கும் பொதுவான கோவில் என யாரோ சொல்லிக் கொடுத்ததை அந்த இளைஞர் சொல்வதாக கூட்டத்தில் இருந்தவர் சொல்ல, ஆவேசமான திமுக நிர்வாகி, உங்க அம்மாவும் அப்பாவும் கோயில் கட்ட பணம் கொடுத்தார்களா என கேள்வி எழுப்பியதுடன், ஊர்ல எங்கே நடமாட முடியாது என்றும் மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியுள்ளார். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. முன்னதாக விழுப்புரத்தில் நடைபெற்ற நியாய விலை கடை கட்டட திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் பொன்முடி மேடையில் அமர்ந்திருந்த பட்டியல் இனத்தை சார்ந்த ஒன்றிய குழு தலைவரை பார்த்து, ஏமா நீ எஸ்சி தானே என கேட்ட நிகழ்வு பெரும் பேசு பொருளானது. இதேபோல் ஏற்கனவே ஜாதி பெயரை சொல்லி விமர்சித்ததால் தனது துறையை இழந்த அமைச்சர் ராஜ கண்ணப்பன் என அமைச்சர்கள் முதல் நிர்வாகிகள் வரை சமூக நீதி சர்ச்சைகளில் சிக்கி வருகின்றனர். தமிழ்நாட்டில் நாள்தோறும் சமூக நீதியை மேற்கோள் காட்டி பேசி வரும் திமுகவினர் மறுபுறம் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களை ஜாதி பெயரை சொல்லி ஜாதிய வன்மத்தோடு பேசும் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன.